ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் எக்ஸ்டியோட கேம்ல தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருப்போம், அதை வந்து நீங்கள் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் என்ன புதுசாக பண்ண போகிறோன்னு கேட்டால், நம்ம வந்து இப்போ சப்ஸ்கிரைப் கூட தாங்க விளாட போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கேட்டுருந்தாரு, ப்ரோ வாங்க ப்ரோ விளாட்லாம் விளாட்னு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம். டேய் அவன் யாரவா சைக்கிளை சாக்கி வச்சு நின்றுக்கிறான், ஏன்னா என் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறான். எவன் பார்த்தீங்கன்னா நோரே மாட்டுறான், பார்த்தா அப்படியே நிற்கிறான். இங்கே பாருங்கள், நமக்காக பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பெட்டுக்காக எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இங்கேயே பாத்ரூமு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிடறான் வடிவே. அதனால் பார்த்தீங்கன்னா என்னங்க இது 1000 லைக்கா? ஆஹா, என்னவன் பெரிய பிளேயராக இருப்பான் போலுது. வீடியோ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், 1000 லைக் வாங்குந்த சிறோக்கிக்கு. அதுக்குன்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க. இங்கே பாருங்கள், லைனாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதுவெல்லாம் போட்டு வச்சுக்கிறான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் வாங்குதே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே வாங்கலை. அடுத்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வாங்கி எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணலான்னுக்கிறான். சிறோக்கே அது வந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். இங்கே பாருங்கள், லைனாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஐட்டம் தான். ஏண்டா ஒரு ரூமுக்குள்ளாட வாங்கி போட்டு வைப்பேன், நம்ம ஒரு வாட்டி போட்டு சாப்பிட்றதுக்கே முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே சாப்பிட்ற ஐட்டமாக இங்கே பாருங்கள். ஆஹா, கேக்கு அது இதுன்னு பார்த்தோன்னாக்குது. நம்ம பெட்டை வச்சு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வேலை சாப்பிடுறோம், அது ஒரு கேட்கும். ஏண்டா பக்கத்தில் நான் ஒத்தங்கிறேன், எனக்கு கொடுக்காம நீ மட்டும் சாப்பிடுங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வைக்கிறதே இடம் இல்லை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லைனாக அடி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜு பாருங்கள், சின்னதாக பெருசு வரைக்கும் என்னென்ன ஃப்ரிட்ஜுக்கு தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுக்கிறான் பொழுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 1000 லைக் போட்டுக்கிறாங்க. ஆஹா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமான பிளேயராக இருப்பான் பொழுது. இங்கே பாருங்கள், ரெண்டு டெடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் யாரா போகிறான், இவன் தான் ஓனரானு தெரியல. ஆஹா, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி எடுக்கிறோமா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கலாம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், போக போக பார்த்தீங்கன்னா வாங்கலாம். சரி ஓகே, அதுக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், கேமிங் சேனல்லாம் போட்டு சும்மா பிசி செட்டப்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுக்கிறான். இதில் உக்கார மாட்டேங்க, எப்படி உக்காரதுன்னு தெரில. அது வந்து தெரிஞ்சுனா ஒன்று கம்மெண்ட் சொல்லுங்கள். இதில் வந்து அந்த பெட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேரெல்லாம் எப்படி உக்காரதுன்னு நம்ம தெரில. சரி ஓகே, இங்கே பாருங்கள், கேமிங் சென்டரே ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறான். இதுனால் தெரில, ஏதோ உலக குப்பை மாதிரிலாம் அதை நின்றுக்குது ரோபோட்டு. இதுன்னு அதை டிஸ்ட்ரா ஏதோ போட்டுச்சு, இதை அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. சரி ஓகே, ஆஹா வகை வகையாக எங்கேயுதுண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு ரெண்டு வாங்கி விட்டு சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் போனால் இதில் போகலாம் பொழுது. சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா ரூமுக்கு தான் பார்க்கலாம், வேறு எதனா இருந்தால் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது எந்த இடம், ஆ இது என்னது, இருங்க இது உள்ள ரூமுக்குது. ஆஹா, இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸு கலெக்ஷனு, ட்ரெஸ்ஸு நம்ம ஒன்று வாங்குறதுக்கு தக்கா முக்கால் இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு ஒரு அலை மாதிரியே பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுச்சுறாரு நம்மளால். சரி ஓகே, இதெல்லாம் என்னென்னு தெரில. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு டபுள் பெட்டா, ஆஹா டபுள் பெட்டு ரெண்டு பெட்டு. இது என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாக்ஸுமே படிக்கிறதுக்கு புக்கா, புக்கை வச்சு என்னடா பண்ணுறது. ஆ சரி, புக்கை வச்சு என்ன பண்ணுறான், ஆஹா என்ன புக்கு சாப்பிட்றேன்னா, ஏய் புக்கு என்னடா பண்ணா. சரி இருங்க, இன்னொரு வட்டி எடுத்து பார்க்கலாம். புக்கு சாப்பிட்றானா என்ன பண்ணுறான், மூடி வைக்கிறானா, மூடுறது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்க்கறது அப்படி சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சு. அதான் வந்து என்னடா புக்கு சாப்பிட்றானாங்கட்டையும் பார்த்தேன். நம்ம பசங்களாம் போனோம் எக்ஸாம் டைமில் புக்கை கரைச்சி குடிச்சு சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் வந்து கரைச்சி குடிக்கிறானாங்கட்டே பார்த்தேன். பார்த்தா பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்னு சொல்லிட்டு புக்கை மூடி வைக்கிறான். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடலாம். வீடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டிச்சிடறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லைக் போட்டாச்சு, நம்ம தான் பார்த்தீங்கன்னா 1001வது லைக்கு. சரி ஓகே, நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்துட்டார், அதை பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. பெட்டு பாருங்கள், அது என்ன பெட்டுன்னு தெரில நம்மளுக்கு. ஃபீனிக்ஸ் பழகுது. ஆஹா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டுடுவோம். இதில் வந்து எதுவுமே டைப் பண்ண முடியல சரியாக, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. எதனா ஒன்று கேம் விளாட்றதுக்கு போகலான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தா அதை பார்த்தீங்கன்னா அதை பண்ணவே முடியல. அவனுங்களே டிஃபால்ட்டாக குத்து வச்சிருக்கான், அது மட்டும் தான் பண்ண முடியுது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உக்கார சொல்கிறாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ரைடு போகலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போகிற பொழுது, ஆஹா அதுக்குள்ள வந்துச்சா, அவ்வளோ யூடன் போட்டார், ஆஹா வீடு அதுக்குள்ளே வந்துச்சா, ஆ இந்த இந்த வீடா ஸ்பைடர் எட்டுக்கால் பூச்சி வீடு. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன போய் போய் வந்துக்கிறேன்னு கேட்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டு போயிடலாம். சரி, நம்ம கோக வந்துக்கிறாரு, ஒரு லைக்கு போட்டு விடாமையா 53 லைக் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாரு. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஆஹா, வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வர வைக்கிறதுக்காக சும்மா பொறியெலாம் பறக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறது கூட இடம் இல்லையா, மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா பொருளை வாங்கி போட்டு தள்ளி வச்சுக்கிறாரு. ஓகே, இங்கே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் கம்மியாகுது, இதெல்லாம் சேர போடுது. ஆஹா வகை வைக்கிறது, இங்கேயும் பாருங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்குது. இதே கம்மி தான், நம்ம போன வீட்டில் பார்த்தது தான் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறான் பொழுது ஃப்ரிட்ஜு. சரி ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஹா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய தான் இருக்குது. சரி இருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எதனா சாப்பிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார முடியுதுன்னு தெரில.
சரி ஓகே, இங்கே பாருங்கள் சும்மா என்னென்ன இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னே தெரியாது, நான் இப்போ தான் புதுசாக வந்துட்டேன்ல, இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு. ஏய் இது என்னது வெளியே போகிற இடமா? ஆஹா தெரிய மாட்டேன்னா வெளியா? சரி மறுபடியும் போயிடலாம். அவரும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாரு. சரி வாங்க 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 உள்ளே வாங்க உள்ளே வாங்க. நான் பார்த்தீங்கன்னா தெரியாமல் வெளியே வந்துட்டேன். சரி இங்கே பாருங்கள் சும்மா டேட்டர் செட்டப்லாம் போட்டு மைக்கை மாட்டி வச்சுருங்க. மைக்கில் யார் பார்த்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி என்ஜாய் பண்ண சொல்கிறாரு. நாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். இது என்னதை போன பொம்மை போன பொம்மை வாங்கி வச்சுருங்க. சேரில் உக்காரன்னு பார்த்தா உக்கார முடியல. நம்மளால் பார்த்தோன்னா எகிரி எகிரி குடிச்சிக்கிறோம். அடையே சேர் மேலே எகிரி குதிக்கிறா, சேர் வஞ்சிரம் போகிறா, கீழே உக்காரா. அவர் வேறு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுறாரு. நீங்கள் எகிரி குச்சி சேர் வச்சிடும் பொழுது. சரி ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் பார்ட்டின்னு போட்டுக்கிறாரு. நாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டான்ஸை போடுவோம். இருங்க இங்கே அதுக்கு முன்னாடி எங்கே சுற்றி பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா பொருளாக இருக்குது. ஆ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் போடுறதா? இது வந்து பார்த்தீங்கன்னா அது அது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு போடுறது, இது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் போடுறது பொழுது. இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கலர் காயுது சும்மா தூ தூன்னு பார்த்தீங்கன்னா தூய் இணைக்குது. ஆஹா பயங்கரமாக இது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா வாங்கலாம். சரிங்க வந்துட்டு நம்ம ஒரு டான்ஸ் போடாமல் இருந்தால் அப்படியே நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸை போட்டு விடுவோம். டன் 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 டன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் போடானுங்க. அந்த மியூசிக் போட்டால் நம்மளுக்கு காப்பிரைட்டில் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் மியூட் பண்ணிட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாட்டே போடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து காப்பிரைட் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருக்கேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் எதனால் விளாட முடியாத பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட எதனால் கேட்கலாம்னு பார்த்தா கேட்கறது கூட பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆப்ஷனே இல்லை. நம்ம எதனால் சுற்றி பார்க்கறதுக்கு எதனால் ஏ இதெல்லாம் பறக்க முடியுமா அதில்? ஆஹா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறக்கலாம் போல. இது வெறித்தனமாக இதை பெட்டு இதெல்லாம் வாங்குறதுனா எப்படி வாங்குறதுக்கு கூட நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சுதான் அந்த நாய் மட்டும் தான், நாய் மட்டும் தான் இது வரைக்கும் வாங்கி வச்சுக்கிறோம். இருக்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்துக்கிறாரு. நம்ம தான் ஜெயிக்கிறோம். டை என்னடா அது சென்டர் தான் எப்பவுமே வை வைப்பானுங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆஹா மறுபடியும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கீழே விட்டுனா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் தான் போய் ஆகணும். ஏய் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே விட்டேங்க. என்ன இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பார்த்து எப்படி ஆகுது? சுரக்கே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தாவி பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸ் வந்து குச்சிக்கிறேன். அந்த ஜூஸ் குச்சா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போவான். ஏன்னா நம்மக்கிட்ட தான் எந்த பவருமே இல்லையே. பவர் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடித்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாச்சும் எண்ட் லைன் போனோம். எத்தனை பேர் போனாங்கன்னு வேறு தெரில. எல்லோரும் போயிட்டாங்க பொழுது நம்ம தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருப்போம் நினைக்கிறேன். கடைசியாக இருக்க மாட்டோம், கொஞ்சம் பேர் இருப்பானுங்க. சரி ஏன் எவ்வளோ தூரம்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வச்சுக்கிறாங்க. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். போக முடியாத பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் தான்டா, சீக்கிரம்டா. அடே கொன்னா வெயிட் பண்ணுங்கடா, வந்துடுறடா. போதீங்கண்ணா போதீங்கண்ணா. ஆஹா எல்லாருமே போயிட்டாங்களே. இவன் பாருங்கள் நம்ம முன்னாடி எப்படி முந்தி போகிறான் அது பொண்ணு பொழுது. சரி ஆஹா அது வந்து பார்த்தீங்கன்னா போய் முட்டினே இருக்குது. அது வந்து முட்டிக்கிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எகிரி குச்சி போயிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சு, அங்கே போய் முட்டந்தால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வந்துட்டு அதுக்கு முன்னாடி. ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாரே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஓகே ஏய் பணிக்க வர ரெட்டு கொடு, அதை கொடுன்னு அதெல்லாம் அப்புறம் கொடுத்துருவோம். இவர் பார்த்தீங்கன்னா இதை மெசேஜ் பண்ணுறாரு ஒரு ஸ்மைலி. ஓகே நம்மளும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்மர் ஏன்னா பை பண்ணுறதுக்கு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆர்மர்னு டைப் பண்ணால் எதுவுமே வரல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக ஆர்மர் வாங்கலாமான்னு சொல்லிட்டு அதை கேட்கலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த மெசேஜும் ஒழுங்காக பண்ண முடியல. இவனுக்கு வேறு ஆர்மர் மட்டும் தான் போடுறாரு. என்னது ஆர்மர்? ஆஹா இவன் யாருங்கப்பா? இவன் வந்து குறுக்க நிற்க என்னடா அதிசயமாக நம்மளுக்கு ஆர்மர் கொடுத்துருக்குறானு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்த்தா வேறு ஒன்று ஒருத்தர் நின்றுங்கிறான். இங்கே பாருங்கள் அவர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா மாற்றினேங்கிறாரு. இதெல்லாம் நான் ஆர்மராக ஆர்மர் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஆர்மராக ட்ரெஸ்ஸாக கூட நம்மளுக்கு தெரில. இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினோம், வாங்குகிறோம், வாங்கியே திறறோம். இங்கே பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இது மாரி போகுது, இடி மாரி பார்த்தீங்கன்னா போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் எடுக்கிறமா? சரி இருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து எத்தாச்சு. இங்கே பாருங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஆர்மர் வாங்கியாச்சு. ஆர்மர் பார்த்தீங்கன்னா இது பர்மனெண்ட் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். இங்கே பாருங்கள் சைடில் டைம் ஓடுது. அந்த டைம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம திருப்பி வாங்கி போனுங்க. ஓகே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிக்கிறாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கலாம். பின்னாடி பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனாக மாறிட்டேன். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் சிம்பிள் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மரோட உள்ளே போய் ஒரு அட்டை தாடி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படி ஸ்பீடாக போகிறோம் அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஆஹா அவர் வர வந்தாரான தெரில. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். சரி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மர் வச்சு கலக்கிறோம், கெத்து காட்டுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு வரணும் போகிறோம். டே என்னடா ஆர்மர் காணோம்? ஆஹா இது கேம் உள்ளே ஆர்மர் வராதா? ரெண்டில் வாங்கினா டே என்னடா அது? நம்ம ஆர்மர் வச்சு கெத்து காட்டலாம் வந்தால் நம்ம அப்படி வெத்தாக்கிட்டானுங்களே.
சரி ஓகே, ஆர்மர் இல்லைன்னா அண்ணா நம்ம வெறும் ட்ரெஸ்ஸை போட்டே நம்ம வந்து பார்த்தோன்னா ஜெயிக்கலாம். சரி ஓகே வேண்டா, பொறுமையாக போங்கடா, பொறுமையாக போங்கடா. ஒரு வாரத்துக்கு சொல்லிட்டேன் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஜெயிக்கலான்னு, அதுக்காக இப்படி விட்டாட ஓடுவீங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடா, வந்துடுறேன். ஆஹா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ண மாட்டேன்டா, உன்னோட முன்னாடி போயிட்டே தான் இருப்பான்னு சொல்லிட்டு வெறித்தனா பார்த்தோன்னா போயினேக்கிறானுங்க. சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. ஏய் வேறவா, நம்மளை முந்தி தள்ளிட்டு ஓடுறான். டேய்ரா தம்பி, அவன் எதனா போட்டுக்கிறானு தெரியலனா அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான். ஸ்பீடாக ஓடுற மாதிரி தான் தெரியுது. ஆஹா, மறுபடி கீழே வந்துட்டவா வேண்டா, அவன் எங்கே பார்த்து போகிறான். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதையா போயிட்டு சீக்கிரம் போகலாம். ஆஹா, ரெண்டு பேர் தான் வந்துடுறாங்களா? ரெண்டு பேரும் மூணு பேர் தான் வந்துருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துக்கிறோம். சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜெயிச்சாச்சு. அவரே ரெங்கராக தெரியல. ஆ, இங்கே தான் பார்த்துருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுக்கிறார் பொழுது. சரி ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா வெளியே போட்டார், நம்மளும் வெளியே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மர் இருக்கிற இடத்துல வந்து நிற்கிறானா? கடைசி தான் பார்த்தோம், நம்மளுக்கு தான் ஆர்மர் கிடச்சிதான்னு சொல்லிட்டு பார்க்குறதாக்குது. பார்த்தா அது நம்மளோட ஆர்மர் இல்லை, வேறு ஒருத்தந்து. ஆஹா, அவர் வேறு எங்கே போனான்னு தெரில. சரி அவர் வந்து போயிட்டாரான்னு தெரில. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா ஆர்மர் ஏர்மை எதனா வாங்க முடியாது சொல்லிட்டு பார்க்கலாம், செக் பண்ணி. சரி இருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா ஒரு ஆர்மர் நல்ல ஆர்மராக இருக்குதான்னு பார்க்கலாம். நம்ம வாங்குறோமோ இல்லையோ, அதை ரெண்ட்டு கத்தாச்சு, அதில் எதனா பவர் கேவர் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் வந்து போட்டு விட்ருங்க. ஆஹா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆர்மருங்க. நம்மளால் பார்த்தோன்னா பயங்கரமாக பிறக்கிறோம். இது வந்து ஃப்ளை ஆர்மர்லேயே வேறு ஒன்று பிறகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போக மாட்டேங்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பறக்கிறான். அந்த ஹெல்த்து வந்து குறையிற, ஸ்டாமினா வந்து குறையிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயினேக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துறான். நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பறக்கிறது வந்து ஸ்லோவாக பறக்கிறான். யாருனா வந்து ஸ்பீடாக இருமாரி அந்த மாதிரி கொஞ்சம் வேறு எதனா வச்சுருந்தாங்கன்னா இதில் வந்து தோற்றுருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப்புக்கு இப்போ எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே பறந்து போயிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸ்பீடு தான் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறோம். கப்பாருங்க, ஆஹா, எதை பார்த்தீங்கன்னா ரிவார்டு கொடுத்துறாங்க. எதனது இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். 300 காயின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி பார்க்குறதால ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் வீடு பார்த்தீங்கன்னா வாங்கினது அப்படியே கிடக்குது காலியாக. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆர்மரு. இதில் என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாதுங்க, லிமிட்டே கிடையாது. நம்ம வந்து ஒரு வாட்டி ஆன் பண்ணி விட்டால் போதும், அது பட்டனாக போயின்னே இது. ஆனால் பார்த்தீங்கன்னா கீழே போகிறான், கொஞ்சம் பறக்க மாட்டான். ஆனால் ஸ்பீடாக தான் போகிறான், ஆனால் பார்த்தீங்கன்னா பறக்கலை. சரி ஓகே, எதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இது பவர். ஆனால் இதுக்கு வந்து ஸ்டாமினா மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி ஆன் பண்ணி விட்டால் போதும், அவன் பட்டனா பறந்துகிட்டே இருப்பான் எவ்வளோ நேரம் வேணாலும். இப்போ பாருங்கள், சரிங்க இதில் பறக்கிறானா பார்க்கலாம். ஆஹா, இவன் பறக்க மாட்டான்ல. ஆஹா, நம்ம பார்த்தீங்கன்னா கீழே போய்ட்டுமா ஒரு வேளை. இது வந்து பார்த்தீங்கன்னா பறக்க மாட்டாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறான், ஆனால் பார்த்தீங்கன்னா பறக்க மாட்டான். அது ஏன் இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டான்னு தெரில. சரி ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் மட்டும் தான். நீங்கள் ஒரு வாட்டி ஆன் பண்ணி விட்டால் போதும், அவன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிட்டே இருப்பான். ஜம்ப்பு கூட அவ்வளோ பெருசாக பண்ணுறதுல, நம்ம நார்மல் ஜம்ப் மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ருன்னு போயிட்டே இருப்பான் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுனா. சரி இருங்க, இந்த ஸ்பீடை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு கேமு, இங்கே பாருங்கள், இந்த கேம் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். உடனே டப்பா தலையா, சீக்கிரம் வந்து ஆன் பண்ணி விட்றா. நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் ஒருத்தர் நிற்கலன்னு பார்த்தா அது மாதிரி தான் போயினேக்கிறான். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயத்தை வந்து கனெக்ட் பண்ணி இந்த கேம் பார்த்தீங்கன்னா முடிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் வந்து முடிய போகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிச்சு கலெக்ட் பண்ணோம். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஷூட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் நார்மல் நிலைமை வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமிங் முடியத்துல நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்க, அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லைன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து அடிக்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் தேவை. இன்னும் ஒரு 150 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுறோம். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா, சூட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போய் தான் பிடிக்கணுமா? சரிங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆப்பிள் மட்டும் தாங்க தேவை. ஆஹா, ஆப்பிள் கலெக்ட் பண்ணுறது தான் கஷ்டமே. இது என்னன்னு தெரியுங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் பழைய வீடியோலாம் பார்த்தேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து கீழே விழுந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் முட்டுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வீய மாட்டேங்குது, என்னென்னே தெரில. நம்ம ஒரு வேளை இந்த மாதிரி எகிரி எகிரி தான் பறிக்கணுமானா தெரில. ஆனால் இந்த மாதிரி எகிரி பறிக்கிறது பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப நேரம் ஆகுது. ஒன்று ஒன்றா எகிரி எகிரி பறிச்சு நிற்கிறதாகுது.
சரி ஓகே, நாம் வந்து பறிச்சுட்டு போகலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எதனா ஒரு ஆர்மர் வாங்கிட்டால் கொஞ்சம் ஸ்பீடாக போய் நம்ம வந்து பறிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கானே. ஏய் தம்பி சீக்கிரம்டா, இன்னும் பார்த்தீங்கன்னா 80 செகண்ட் தான் இருக்குது. என் வர எவ்வளோ நேரம் பறிச்சுன்னு இருப்பான் தெரியல. பாருங்கள் எகிரி எகிரி பிடிக்கிறான், ஆனால் பார்த்தினா மாட்டே மாட்டேன். சரி ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சலாம் ஹைட்டாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து கழிப்பலாம். தம்பி சீக்கிரம்டா தம்பி, ஆஹா சீக்கிரம்டா, டைம் முடிய போகிறா. இங்கே பாருங்கள் எவன் பார்த்தீங்கன்னா மரத்தில் மாட்டினான். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை, ஆஹா இன்னும் இவ்வளோ தேவைப்படுதா, இன்னும் 6 தேவைங்க. டேய் நீ யாராவன், இவனுக்கு வேறு என்னத்தி டாட்டா காமிச்சிக்கிறானோ, நானே டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு காலையில் கலெக்ட் பண்ணிக்கிறேன். எப்போ வந்து டாட்டா காமிச்சிக்கிறானுங்க. சரி ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 தேவை, இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாதா. இங்கே பாருங்கள் ஹைட்டில் எவ்வளோ ஹைட்டில் வைப்பீங்க. இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் குத்துக்கிறான். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க முடியாது. ஆனால் அவள் வேலை செய்கிற நேரத்தில் வந்து சாப்பாடு ஒன்று கேட்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த ஆப்ஷனை எடுத்துட்டுக்கிறாங்க, சாப்பிட்ற ஆப்ஷனை. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ஆப்பிள் தாங்க தேவை. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு சீக்கிரம் அந்த டப்பா தலைங்க எடுத்துமே கொடுத்துடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம காசு தருவோம். காசு நிறைய காசு தர மாட்டோம், எவ்வளோ தரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி ஓகே, இன்னும் ஒன்று சீக்கிரம் விட்றா. இன்னும் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் ஆகுது. ஆஹா முடிச்சிட்டேன் சீக்கிரம் அந்த அம்புக்குரிய நோக்கி நம்ம வேகமாக போக வேண்டியது தான். வேகமாக போனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காசு ரெடியாக அங்கே காத்துட்டு இருக்கோம். டே டப்பா தர, சீக்கிரம் காசு கொடுறா. ஆஹா கொடுத்துட்டா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து டபுளாக கலெக்ட் பண்ணிச்சு. நம்மளாம் பார்த்தீங்கன்னா 500 காசு கொடுத்துறாரு, 500 ரூபா. இதை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டிக்கு வந்து 950. ஐய் என்னடா வெறும் ஒரே ஒரு ஜெம்ஸ் தரீங்க. ஆஹா என்னங்க இது, வெறும் ஒரே ஒரு ஜெம்ஸ் கொடுக்குறான். இப்படி கொடுத்தா நம்ம எந்த காலத்தில் ஆரம்பர் வாங்குறது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பர் வாங்குறது வந்து நிறைய தவங்க. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எவனும் யாரும் ஆன்லைனில் காணோம், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுக்கிறாரு. சரி ஓகே, அவர் கூட பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து விளாடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் என்னென்ன வந்து டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தெரியுமா அந்த வீடு இருக்குது, இருங்க காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்ட் எடுக்கிறோமானு தெரில. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக போகலாம். இங்கே பாருங்க அந்த குகை, பனிக்கட்டி குகை மாதிரி இருக்குது. இந்த பில்டிங் தான் நான் வாங்கலான்னு கேட்குறேன். இந்த பில்டிங் எதுவும் தெரியுங்க, அந்த 40,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் இருக்குது. இப்போ பாருங்க அந்த சரக்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போட்டுச்சிடான். இந்த மாதிரி தான் இந்த பில்டிங்காக, ஆனால் நான் தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 40,000 ரூபாய் எவ்வளோ பார்த்தீங்கன்னா காயின் கேட்டானுங்க. அதை கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் தான் வந்து பை பண்ண போகிறோம். நம்ம போய்ட்டு பார்த்தீங்கன்னா காயின்லாம் நல்லா தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ வாங்கியே ஆகணும். ஏன்னா அப்படியே தான் சொல்கிறான், வாங்க மாட்டேறான்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குகிறோம். ஆஹா இது என்னது, வீடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. தரையெல்லாம் பாருங்கள், மொத்தம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் டைல்ஸ் தான் போட்டு பக்காவாக ரெடி பண்ணிச்சிடும் வீடு. சரி இருங்க மேலே போய் பார்க்கலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ரொம்ப வந்து செலவாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா போக வந்து இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணலாம். தை பப்பி குளி, இங்கே பாருங்கள் உனக்காக சோப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ எங்கே குளிச்சுட்டு வா, ரொம்ப ஒரே நாற்று அடிக்குது. அவன் பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா இருக்க பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து குளிக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லையே, நம்ம வந்து குளிக்க முடியுமானான்னு தெரில. ஆஹா இதெல்லாம் என்னது, இவன் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, இது என்னன்னு தெரியல. டேய் என்னடாது, ஆஹா இது வந்து கேம் விளாட்ற இடமா என்னன்னு தெரியல. நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் உள்ள வந்துட்டோம் பொழுது. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு. ஐய் இவன் நீங்கள் இப்போ இதில் உக்காஞ்சான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உக்கார சொல்லும் போதெல்லாம் உக்கார மாட்டான், இப்போ எப்படி உக்காஞ்சானே தெரியலையே. இதில் உக்காரத்துக்கு எதனா பட்டுக்குதா இல்லை எப்படி உக்காரத்துக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியே உக்காண்டான். சரி இன்னொரு வாட்டி உக்காறானான்னு பார்க்கலாம். சரி ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கலாம், அதாவது போகலாம். சரி ஓகே, இதில் வந்து வெளியே போனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உக்கார மாட்டான். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எப்படி உக்காதுன்னு தெரில, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உக்கார முடியல. சரி ஓகேங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆஹா வாரம் எடிட் போட்டுறான் பொழுது, அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளை வெளியே தள்ளிச்சு. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.